வேலூர் எருதுகட்டு சங்கம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து காளைகளுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். காலையில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து காளைக்கு நடைப்பயிற்சி கொடுக்கணும். நடைப்பயிற்சி கொடுக்கறதுனால காளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். உழவுக்கு பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா இறுகி ஸ்ட்ரென்த் ஆகிடும். நம்ம வந்து எருதுகட்டில் தார் ரோட்லேயும் விடுவோம், மண் ரோட்லேயும் விடுவோம். அப்போ வந்து மாட்டுக்கு எந்த ஒரு வழியும் மாடு வந்து நம்ம மண்ணை கிளறுறதுனால பார்த்திங்கன்னா கொம்பு, தலைப்பகுதி, கழுத்து பகுதி, திமில் இது மூணுமே வந்து வலிமையாக இருக்கும். எருதுகட்டில் நம்ம மாடு வந்து தெரியாதனமாக யாரையாச்சும் முட்டிடுச்சுனாவோ அந்த டைமில் வந்து வலி தெரியாது. காளை வந்து அப்படி இல்லைனாலும் ஏதாச்சும் மரத்துலையோ எதெல்லாம் முட்டிடுச்சுனாலும் வலி தெரியாது, அந்தளவுக்கு காளை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீச்சல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது காளைக்கு, அது வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். நீச்சல் பயிற்சி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுப்பகுதி தாழ்வாக இருந்தாலும் ஏற்ற மாடியும் நாளடைவில். நீச்சல் பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி காளையை வந்து நம்ம நடக்க வச்சு தான் ஓட்டிகிட்டு போகணும். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவில் இருந்தாலும் நடக்க வச்சு ஓட்டிகிட்டு போகணும். ஓட்டிகிட்டு போய் நீச்சல் பயிற்சி போடணும். நீச்சல் பயிற்சி போடுறப்ப கயிறு வந்து பெருசாக போட்டுக்குங்க. பெருசாக போட்டு கரையிலேருந்து மாட்டை நீந்த விடுங்க. நீந்த விடுறப்போ வந்து காளைக்கு பழகினவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு நீந்தி ஒரு 2 நிமிஷம் அளவில் ஒரு ரவுண்டாக போடுங்க. ஒரு 3 ரவுண்டு போடுங்க, இல்லைன்னா நான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. காளையை திணற விடாதீங்க. ரொம்ப மாதத்தில் 2 நாள் 15 நாளைக்கு ஒரு டைம் போட்டாலே போதும்.